கங்கா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்ப்பது அல்சர் உள்ளவர்கள் கோவிட் தடுப்பூசி போடலாமா. அல்சர் தினமும் மூன்று வேளை உணவு கட்டாயம், அதிலும் காலை உணவு தவிர்க்கவே கூடாது என்பதுதான் மருத்துவர்களின் அறிவுரி. பரபரப்பான உலகில் பெரும்பாலானோர் செய்யும் தவறு காலை உணவை டீ அல்லது காபியுடன் முடித்து கொள்வதுதான். இவை மட்டுமா, இன்னும் சிலர் அன்றாட வாழ்வில் நாம் செய்யும் தவறுகள்தான் அல்சர் வரவழைக்க காரணமாகிறது என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். நோயை தவிர்க்க இந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும். சத்துக்கள் இந்த உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்வதுண்டு. ஆனால் இறப்பை மற்றும் குடல் புண் உண்டாக காரணமும் உணவுதான். உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடுவதுதான் அல்சருக்கு முக்கிய காரணம் என்றாலும் மன அழுத்தம், மனப்பதட்டம், வலி நிவாரண மாத்திரைகள், ஆரோக்கிய குறைபாடு அதிகம் உள்ளவர்கள் காரம் கலந்த அதிகமான உணவை எடுத்துக்கொள்ளும் போது போன்றவை எல்லாம்தான் அல்சருக்கு காரணம் என்கிறார்கள் மருத்துவர்கள். வயிற்றில் உருவாகும் புண்கள்தான் குடல் புண், வயிற்று புண் அல்லது அல்சர் என்கிறார்கள். நாம் உண்ணும் உணவு செரிமானம் ஆகாமல் இருப்பதுதான் அல்சருக்கு ஒரு முக்கிய காரணம். இதனால் அல்சர் உள்ளவர்கள் கோவிட் தடுப்பூசி போட்டுக்கொள்ளலாமா என்று சந்தேகங்கள் பலருக்கு உண்டு. கோவிட் தடுப்பூசிக்கும் அல்சர் பிரச்சனைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அல்சர் பிரச்சனை இருப்பவர்கள் கோவிட் தடுப்பூசி போட்டுக்கொள்ளலாம். தடுப்பூசி போட்டுக்கொள்பவர்களின் சிலருக்கு சர்மத்தில் தடுப்புகள், வாய்ப்புண் போன்ற சின்ன சின்ன பாதிப்புகள் வரலாமோ தவிர வயிற்று புண்ணோ வயிற்று தொடர்பான வேற எந்த பிரச்சனையும் வருவதற்கான எந்த ஆதாரமும் இதுவரை இல்லை. 18 வயதுக்கு மேற்பட்ட எல்லோரும் பயமின்றி கோவிட் தடுப்பூசி போட்டுக்கொள்ளலாம். எனவே நாம் அனைவரும் கோவிட் தடுப்பூசி போட்டுக்கொண்டு நாம் ஆரோக்கியத்தை காப்போம். நன்றி, வணக்கம்.